நம்ம பார்க்க போற ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஸ்ட் உங்களோட மேல் தடையிலயோ இல்ல கீழ் தடையிலயோ உள்ள நீர் கட்டிய என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணி நம்ம அதை எடுப்போம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய நீர் கட்டிகள் இருக்கு, அதுல ரொம்ப அதிகமா வர்றது வந்து டெண்டிகுலர் சிஸ்ட், ராடிகுலர் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது நிறைய பல்ல ஒட்டியே தான் இருக்கும். ஸோ இந்த பேஷண்ட பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ரைட் சைடு கீழ் தடையில வலியோட வந்த பேஷண்ட் இவங்க. என்னன்னு நாங்க ஒரு எக்ஸ்ரேஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கடைசி கடவா பல்லு கீழ் பல்லு எலும்புக்குள்ள மாட்டிக்கிட்டே இருக்கு, அதை சுத்தி நீர் கட்டி இருக்கு. அந்த நீர் கட்டி வளர்ந்துகிட்டே வரும்போது வலிகள் அதிகமாகும். அதனால நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணி மரமர பூசி கொடுத்து அதை பண்ணிடலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். எலும்பையும் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிட்டு அந்த நீர் கட்டியையும் எடுத்துட்டோம், பல்லையும் எடுத்துட்டோம். தையல் போட்டு ஒரு 5 நாள் மெடிசன்ஸ் கொடுத்து பேஷண்ட்டை செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு தையல் எடுத்து விட்டுட்டு அவர் இப்போ நார்மலாக கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. அவரை நாங்கள் 6 மந்த்ஸ் ரிவ்யூலாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ.